வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மருத்துவ மகிமை. இன்னைக்கு நம்ம மருத்துவ மகிமை சேனல் பகுதியில கடுகை பத்தி பார்க்க போறோம். கடுகோட மருத்துவ குணங்கள் என்னென்ன, அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னு ஒரு சில டிப்ஸ் தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படர்தாமரை குறைய, வெயிட் டைம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு படர்தாமரை எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிய டிப்ஸ், இதை வந்து பயன்படுத்துங்க. கடுகை சிறிதளவு எடுத்துக்கோங்க, அதை தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி கூழ் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. படர்தாமரை எங்க இருக்கோ அந்த இடத்துல சுடுதண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கடுகு அரைச்சி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை எடுத்து அங்க வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் குளிர்ந்த நீர்ல வந்து அந்த இடத்த வந்து தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த படர்தாமரை குறையிற வரையும் இந்த டிப்ஸ் வந்து நீங்க பயன்படுத்தலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து வராது. அடுத்தது வந்து தொண்டை வலி குறைய ஒரு எளிய டிப்ஸ், கடுகு சிறிதளவு எடுத்துக்கோங்க, அதை பொடி செஞ்சிருங்க. பொடி செஞ்ச கடுகை வந்து சுடுதண்ணியில வந்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டிடுங்க. அதோட 2 ஸ்பூன் தேனை கலந்துக்கோங்க. தேனை கலந்துட்டு உள்ளுக்கு வந்து நீங்க குடிச்சிட்டு வாங்க. இப்படி நீங்க குடிச்சிட்டு வர்றதுனால தொண்டை வலி வந்து படிப்படியா குறையும். இதை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கை கால் குடைச்சல் குறைய. நிறைய பேர் கை கால்லாம் குறையுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிய டிப்ஸ், கடுகு சிறிதளவு எடுத்துக்கோங்க. அதோட முருங்கை இலைய சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு எந்த இடத்துல அந்த கை கால் குடைச்சல் உங்களுக்கு இருக்கோ அந்த இடத்துல அரைச்ச இந்த விழுதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்படி நீங்க பண்றதுனால கை கால் குடைச்சல் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து குணமடையும். அடுத்து வந்து காது வலி குறைய, இது ஒரு எளிய டிப்ஸ், இதையும் பயன்படுத்துங்க. கடுகு சிறிதளவு எடுத்துக்கோங்க, அதை தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு காதுக்கு பின்புறம் இந்த 2 சைடுமே வந்து அந்த அரைச்ச விழுதை வந்து பற்று மாதிரி போட்டுட்டு வாங்க. இப்படி நீங்க போட்டு வர்றதுனால குளிர்ச்சியினால ஏற்படும் அந்த காது வலி எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து குடலில் உள்ள கெட்ட புழுக்கள் வந்து குறையறதுக்கு ஒரு எளிய டிப்ஸுங்க. கடுகு வந்து 25 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து தண்ணீர் ஊற்றி நல்லா 2 நாட்கள் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணீரோட புளிப்பு தன்மையானது ஒரு மாதிரி லேயர் மாதிரி தண்ணி புளிப்பு தன்மையானது வரும், அதை வந்து வடிகட்டிடுங்க. அந்த நீரை வந்து நீங்க காலை உணவு சாப்பிட்டதுக்கு பின்னாடி சிறிதளவு குடிச்சிட்டு வரணும். இப்படி நீங்க குடிச்சிட்டு வர்றதுனால உடலில் உள்ள கெட்ட புழுக்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாமே நம்ம ஊர் நாட்டு வைக்கிறது தான், இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.